श्रीपान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदा य आदिकवचे मुह्यन्ति यत्सोरयः तेजो वारिवृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोत्थित कैतवोत्र परमो निर्मत्सराणां सतां वीर्यं वास्तोमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरधिका भुवि भावुकाः। वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இப்பொழுது நம்ம பாகவதத்தில் எம்பெருமானுடைய அவதாரங்களை பற்றி சூத பௌராணிக்க அந்த யாகம் நடைபெறச்சு அங்கே மகர்ஷிகள் நடுவில் இது அவதாரங்களை பற்றி சொன்னதை நாம் பார்த்தோம். இப்படி பல அவதாரங்களை எடுத்த எம்பெருமான் அவரை பற்றி நாம் யதாவஸ்திதமா உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னாக்க சாமான்யமா தெரிஞ்சுக்க முடியாது. காமாதி தோஷங்கள் இல்லாதவர்களால தான் அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் என்று சொல்லி சொன்னார். சவேத தாத்து பதவியும் பரஸ்ய துரந்த வீரியஸ்ய ரதாங்க பாணேஹி யா அமாயையா சந்ததையான் விருத்தியா பஜேத தத் பாத சரோஜ கந்தம் தற்பாத சரோஜ கந்தம். எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளுடைய வாசனைய அனுபவிக்கிறவர்களாக இருந்துட்டு இருக்கார். அதுவும் எப்படி எம்மா வீட்டு திறமும் செப்பம்னு சொல்லி ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி நம்ம நம்மளுடைய ஒரு சந்தோஷத்துக்காக சேவை குண்டத்துக்கு போறதுன்றது இல்லாமல் பகவத் கைங்கரியமே எல்லாம் என்கிற எண்ணத்தோடு இருந்திருக்கிற மகான்களால தான் இப்படி எம்பெருமானுடைய அவதார வைபவங்களை பற்றியும் அவதார தசையில எம்பெருமானையும் அறிய முடியும் என்பதாக சொல்ற. அப்பேற்பட்ட அவதார விசேஷங்களை எம்பெருமானுடைய அவதார விசேஷங்களை இந்த பாகவதம்ன்ற பெயருடைய புராணம் இந்த புராணம் இது பாகவதம் இருந்துருக்க ரொம்ப நாளா இருந்துருக்கிறது. பிரம்மசம்ஹிதம்னு சொல்றது பிரம்மத்தை அறியப்படுத்துறது. இப்படி உத்தம ஸ்லோக சரிதம் சரிதம் பகவான் ரிஷிஹி வியாசர் உத்தம ஸ்லோகராக கருதப்படுகிற எம்பெருமானுடைய சரித்திரத்தை இங்க சொன்னார். நிஸ்ரேயசாய லோகசிய தன்யம் ஸ்வஸ்தேயனம் மகதி ததிதம் கிரகயாமாச சுதம் ஆத்மவதாம் வரம். வியாசர் தான் இதை பண்ணவர், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அது. சரி, இது யாருக்கு சொல்றது? பிரம்மன் வேதம் தேன சம்மித்தம் சமீகிருத்தம் வேத துல்லியம்னு அர்த்தம். பிரம்ம சம்மித்தம்னாக்க வேதத்துக்கு சமமானது. இது இதை பண்ண உடனே யாருக்கான உபதேசம் பண்ணுமே, யாருக்காக உபதேசம் பண்றதுன்னு சொல்லி சொன்ன. அதுக்காக பார்க்கிறேன், ததிதங் கிராகயா மாச சுதம் ஆத்மவதாம் வரம். ஆத்மவதாம் வரம் சுதம், எல்லாரை காட்டிலும் சிரேஷ்டராக இருந்திருக்கிற சுதம் தன்னுடைய குமாரர் சுகாச்சாரியர் அவருக்கு இதை உபதேசம். கிராகயா மாச
அவர் தெரிஞ்சு கொள்ளும்படியாக பண்ணேறான். அதாவது வியாசர் இந்த மகாபாரதத்தை பண்ணிட்டு இது எல்லோக்க மொத்தத்துக்கும் சொஸ்தியை கொடுக்கக்கூடியது மங்களத்தை கொடுக்கக்கூடியதான இத்த நிஸ்ரேயசாய பரமஸ்ரேயசன் பொருட்டு தன்னுடைய குமாரரான சுகாச்சாரியருக்கு உபதேசம் பண்ணேர்னு சொன்னார். முக்தியர்த்தம்னு அர்த்தம். சம்யக் ஞான ஜனகத்வாரா கிருதார்த்தத்வாஹம், நல்ல ஞானத்தை உண்டு பண்ணுவதனால பாகவதத்தை கேட்டமானாலே போறோம், எல்லாரும் கிருதார்த்தர்களாக ஆயிடுவார்கள். இப்படி கிருதார்த்தராக பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை இத சுகருக்கு உபதேசம் பண்ணே. சத்து சம்ஸ்ராவயா மாச மகாராஜம் பரீட்சிதம் பிராயோபவிஷ்டம் கங்காயாம் பரீதம் மரமர ஷிபிகி. அந்த சுகர் என்ன பண்ணேர்னாக்க கங்கா ஜலத்து நடுவுல ஒரு பெரிய பர்ணசாலை மாதிரி ஒண்ணு அமைச்சுண்டு அதுல போய் மகர்ஷிகளாலே சூழப்பட்டவராக பரீட்சித்து மகாராஜா இருந்த அவருக்கு உபதேசம் பண்ணார். அவர் பிராயோபவேசம் பண்ணிருக்கேன். இனிமேல் அதாவது கடைசி வரைக்கும் சாப்பிடாத இருந்து பிராணனம் விடுறதுன்னு அர்த்தம். இதுதான் பிராயோபவேசம்னு அர்த்தம். இப்படி பிராயோபவேசம் பண்ணின பரீட்சித்து மகாராஜாக்கு அவர் உபதேசம் பண்ணார். சோகம் வகா அப்படி உபதேசம் பண்ணச்சே அவ நடுவுல நான் அத்தனை பேர் நடுவுல நான் அத்தனை இருந்தேன். நானு அகந்த்வாத்யகமம் அகந்த்வாத்யகமம் தத்ர நிமிஷ்டா ததனுகிரகாத்து, இந்த சுகருடைய அனுகிரகத்தினால நானும் அங்க கூட இருந்து அதை கேட்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இது சூத்த பௌராணிகர் சொல்ற, அத உங்களுக்கு எல்லாம் நான் தெரியப்படுத்துறேன். நானு கிருஷ்ணே ஸ்வதாமோபகதே தர்ம ஜானாதிபி சக கலோ நஷ்டதிருஷாம் ஏஷ புராணா கோதுநோதிதாம். கிருஷ்ணன் கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல இந்த லோகத்தை விட்டுட்டு பட்டு போயிட்டேன். அப்ப லோகம் மொத்தம் இருண்டு போயிடுத்து. அந்த சமயத்துல இருள் போவதற்கு சூரியன் உதயமாற மாதிரி பாகவதம்ன்ற இந்த புராணம் தோன்றியது. அதாவது இந்த புராணத்தை உங்களுக்கு நான் உபதேசம் பண்றேன்னு சூத பௌராணிக்கர் சொல்றார். இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னா, பாகவதம் வந்ததே பெரிய விசேஷம். வியாசர் சொன்ன அதை யாருக்கு சொல்றதுன்றத தீர்மானம் பண்றதையும் மகாபாகவதராக இருந்திருக்கிற சுகருக்கு உபதேசம் பண்ண, அவர் மகாபாகவதர் இன்னும் பெரிய இதுவா இருக்கக்கூடிய பரீட்சித்துக்கு அதை தெரிவித்த, அந்த பரிஷத்துல இருந்து நான் கேட்டேன்னு சோத பௌராணிக்கர் சொல்ற. இப்படி வியாசர் சொல்லச்சே அவரை பார்த்து இந்த சோத பௌராணிக்கரை பார்த்து அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் கேட்கிறாளாம், விருத்தா குலபதி சூத்தம் பஹ்ருஜா சௌனகோ பிரவீத்து சூதசூத மகாபாக வதனோ வததாம் வர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாஹ பகவான் சுகா. நான் உம்மிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன், பாகவத கதைய சுகர் எப்படி அந்த பரீட்சித்த மகாராஜாவுக்கு சொன்னாரோ அப்படியே எனக்கு சொல்லணும். அதுல குறவோ ஏற்றமோ இல்லாதபடி சொல்லணும். எந்த யுகத்துல எந்த இடத்துல எந்த காரணத்துக்காக இந்த வியாச மகர்ஷி இந்த பாகவத புராணத்தை பண்ணேர், குத சஞ்சோதித கிருஷ்ண கிருத்தவான் சம்ஹிதாம் முனி தஸ்ய புத்திரோ மகாயோகி சமத்ரிங் நிர்விகல்பக ஏகாந்த மதி உன்னித்ரஹா கூடோ மூடையவே வயதே. அவருடைய குமாரர் வியாசருடைய குமாரர் சுகாச்சாரியர் மகா யோகின்னு சொல்ற அவருடைய புலவர் பெரிய யோகி. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, எப்பவுமே பெருமாள் தியானம் பண்ணிட்டு இருக்கவராக இருந்திருக்கிறவர், யோகிகளுக்கெல்லாம் சிரேஷ்டவராக இருந்திருக்கவர். சமத்ருக்கு, சமத்ருக்குனாக்க எல்லாரையும் ஒன்னா பாக்குறேன்னு அர்த்தம். எல்லாரையும் ஒன்னா பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? இதுலதான் எல்லாரும் விபரீதமான அர்த்தங்கள்லாம் சொல்லிடுறா. சமத்ருக்குனாக்க
தேவ சரீரத்துல இருக்கிற ஆத்மாவையும் மனுஷ சரீரத்துல இருக்கிற ஆத்மாவையும் ஒரு பிராணி சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவையும் இல்ல ஒரு ஜந்துவாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கீட்டம் ஒரு புழுவா இருக்கு அதனுடைய சரீரத்துல அந்த சரீரத்துல இருக்கிறவங்களுடைய ஆத்மாவையும் எல்லாவற்றையும் ஒன்னாக பாக்குறதுன்றதுதான் சமாதிருக்குன்னு சொல்லி சொல்றது. அதுல பேதம் பார்க்கல. என்ன பாக்குறோம்? பார்க்கச்சே மனுஷன்னு பாக்குறோம். மனுஷன்னு பார்த்தாலும் மனுஷன்னு பாக்குறோம், புருஷன்னு பாக்குறோம், ஸ்திரீ இல்ல இவன் புருஷன்னு பாக்குறோம். இப்படி ஒவ்வொன்னா பார்க்கச்சே வேற வேறையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது உள்ளுக்குள்ள இன்ட்ரென்சிக்கா உள்ளுக்குள்ள போனோம்னாக்க புருஷன்ல இவன் பிராமணன்னு பாக்குறோம், பிராமணன்ல இவன் ஸ்ரோத்ரியன்னு பாக்குறோம், இப்படி எல்லாம் பாக்குறோம். நம்ம இந்த மாதிரி எல்லாம் பார்க்காத இந்த சரீரத்தை கொண்டு வரக்கூடிய பேதங்களை பார்க்காமல் ஆத்மாவை மாத்திரம் பார்க்கறது. ஆத்மஸ்வரூபம் இருக்க என்னுடைய ஆத்மஸ்வரூபமும் ஞானஸ்வரூபமாக தான் இருந்துட்டு இருக்கு. இங்க புழுவா இருக்கு, பூச்சியா இருக்கு, அதனுடைய ஆத்மஸ்வரூபமாக அதுவும் ஞானஸ்வரூபமாக தான் இருந்துட்டு இருக்குன்னு எல்லாவற்றையும் ஞானைக்காக்காரமாக இருந்துட்டு இருக்கு பாக்குறவனுக்க அதுதான் சமாதிருக்குன்னு சொல்றது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சை வஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்சினா. பெருமாள் சொல்ற, கண்ணன் சொல்ற வார்த்தை இது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி. நிறைய வித்தியினாலையும் வினயத்தினாலையும் வித்யையையும் வினயத்தையுமே சம்பத்தாக உடைய பிராமணனாலே அர்த்தம். அந்த பிராமணன் இடத்துல இருக்கிற ஜீவாத்மாவும் சுனிச்சைவ ஸ்வபாக்கஸ்டைவ, சுனி ஒரு நாயி, ஸ்வபாக்கே ஸ்வபாக்கன்னாக்க இழிகுலத்துல பிறந்தவன், அவனுடைய எல்லாருடைய ஆத்மாவும் ஞானஸ்வரூபமாகவே இருக்குன்னு பாக்குறவன் இருக்கானே பண்டிதா சமதரிசினா, அவர்கள் தான் பண்டிதர்கள் சமதரிசிகள்னு சொல்லி சொல்ற. இவரும் அப்படிப்பட்டவர் தான். நிர்விகல்பகா அப்படின்னு சமதிரிங் நிர்விகல்பகான்னு இவருக்கு சொல்ற. சுகாச்சாரியருடைய பெருமை தான் இப்ப முக்கியமா சொல்லணும். சுகருடைய பெருமை, அவர் நிர்விகல்பகல். பேதானுசந்த விகல்பம்னாக்க வேறுபடுத்திக்கிறது, பேதத்தை தெரிவிக்கிறது, அது வேற இது வேறன்றது. இப்படி அந்த பேதத்தை அனுசந்தானம் பண்ணவருக்குவார். இந்த விகல்பங்கள்லாம் வேறுபாடுன்றது சரீரகத்தம் தானே தவிர, சரீரத்தினால வர வேறுபாடு தானே தவிர ஆத்மாவில வர வேறுபாடு இல்லை என்பதை தெரியப்படுத்தவர். அப்படி அந்த எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கவர். அதோட மாத்திரமில்ல, ஏகாந்தமதி உன்னித்ரஹா கூடஹா மூடையிவேயதே. ஏகாந்தமதிஹி எம்பெருமான தவிர வேற எதுலையும் புத்தி போகாதவர், எப்பவும் சதா நாராயணனையே நினைச்சுண்டு இருக்கிறவர் அவர். ஏகாந்தமதிஹி உன்னித்ரஹா ஜாகரூகனாக இருக்கவர், எப்பவும் ஜாகிரதையாக இருந்துட்டு இருக்கவர். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சங்கமின்னு சொல்ற. எல்லா பூதங்களும் உறங்குற சமயம்னு இருக்கு, அப்பவும் மகர்ஷிகளாக இருக்கிறவா ஜாகிரதையாக இருந்துட்டு இருப்பான்னு அர்த்தம். இதுல உறக்கம் எது, முழிப்பு விழிப்பு எதுன்றத பார்க்கணும். உறக்கம்னு சொல்றது ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது உறக்கம். விழிப்புன்றது ஆத்ம தத்துவத்தை யதாவஸ்திதமாக அறிந்து கொள்வது. இவர் எப்பவுமே மூச்சுண்டு இருக்கவர் தான். இவருக்கு ஆத்ம ஞானம்ன்றது எப்பவுமே இருந்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய மகாத்மியத்தை வெளிக்காண்பிச்சுக்காமல் மூடைவ ஈயதே, அஜ்ஞன் மாதிரி ஒண்ணுமே தெரியாத முட்டாள் மாதிரி அவர் தெரியறா. அதுக்கு இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற. திருஷ்டுவானுயாந்தம் ரிஷிமாத்மஜம் ஆத்மஜமப்யனக்னம் தேவ்யா தேவ்யோ ஹ்ரியா பரிததுஹு நசுதஸ்ய சித்ரம் தத்வீக்ஷ்ய பிருச்சதி முனௌ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்ரீபும்பிதானது சுதஸ்ய விவிக்த திருஷ்டைஹி. ஒரு விருத்தாந்தம், ஒரு நிகழ்ச்சிய சொல்லி சுகருடைய பெருமைய வியாசரே சொல்றேன். சுகர் மின்ன போறேறான்,
அவர் பின்னாடியே வியாசரும் போயிட்டு இருக்காரா, ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கா. இப்படி போயிட்டே இருக்கச்சே கங்கா நதியில தேவ ஸ்திரீக்கள்லாம் தீர்த்தமாடின்னு இருக்கா, குளிச்சுன்னு இருக்கா. அவ எல்லாரும் துணி இல்லாத குளிக்கிறாளாம். நாப்சுமூத்ர புரிஷங்குரியாதே ந நிஷ்டீவேதே ந விவசனஸ்நாயாதே. வேதம் சொல்லிருக்கு ஜலத்துல அசுத்தம் பண்ணக்கூடாது, ஜலத்துல எச்ச உமையக்கூடாது, ஜலத்துல மூத்திர புரிஷம் எல்லாம் விசர்ஜனம் பண்ணக்கூடாது. நாப்சு மூத்திர புரிஷம் குறியாத்து ந நிஷ்டீவேத்து ந விபசனஸ்நாயாத்து. துணி இல்லாத குளிக்கூடாதான். என்ன தேவத்தை, வருண தேவத்தை தேவ ஹேளனம் பண்றதான் அர்த்தம். நாம துணி இல்லாத குளிச்சோமானாக்க அங்க இருக்கிற தேவ கன்னிகைகள் எல்லாரும் அவெல்லாம் குளிச்சுட்டு இருக்கா. இப்படி துணி இல்லாத குளிச்சுட்டு இருக்கா, அரைக்குற துணியாலையோ ஏதோ ஒரு பிரகாரமா அவெல்லாம் குளிச்சுட்டு இருக்கா. சுகர் போறேறான், சுகர் போகச்சே அவளுக்கு ஒண்ணுமே அதனால ஒரு விகல்பமான எண்ணமே ஏற்படல, அவ பாட்டுக்கு குளிச்சுட்டு இருக்காளாம். அவ பின்னாடியே இவர் மகர்ஷி போறேர், வியாசர் போறேர். வியாசர் போன உடனே அவ எல்லாரும் அவசர அவசரமா வந்து துணியை எடுத்து போத்துக்கிறாளாம், உடம்பெல்லாம் போத்துக்கிறாளாம். இது ரெண்டையும் பாக்குறேராம். அவரும் ஒரு ஆம்பளைதான், சுகரும் ஒரு ஆம்பளைதான், இவரும் வியாசரும் ஒரு ஆம்பளைதான். சுகர் போகச்சே ஒண்ணுமே பண்ணிக்காத இருந்தவா, வியாசர் போகச்சே தாம் போகச்சே மாத்திரம் இவெல்லாம் அவசர அவசரமா துணி எடுத்து போத்திக்கிறாள. இதுக்கு என்ன காரணமா இருக்குன்ற, எல்லாரும் குளிச்சுக்கிறா, நதியில குளிக்கிறா, குளிக்கச்சே ஒரு பட்சி போறது, கிளி இருக்கு இல்ல அந்த பக்கத்துல பார்த்தோம்னா நிறைய அந்த பட்சிகள்லாம் பார்த்துட்டே இருக்கு. அதுக்காக யாரான வெக்கப்படுறாளன்னா, யாரும் வெக்கப்படல, அவ பாட்டுக்கு அப்படியே குளிச்சுட்டு இருக்க போறா. அதே ஒரு புருஷனா இருக்கிற ஒரு மனுஷன் வந்தான்னாக்கா அப்பா அவ வெக்கப்படு போறா. இப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, இவாளிடத்துல ஸ்திரீபும் பாவத்தை பார்க்கல, அவளிடத்துல இருக்கிற பெண்மைய அந்த பட்சிகள்லாம் பார்க்கல, அதனால இவாளுக்கு அந்த பட்சிகளிடத்துல ஒரு லஜ்ஜ, பட்சி பிரயுக்தமா லஜ்ஜ வரதில்லை. ஆனா இவாளிடத்துல இருக்கிற பெண்மைய பாக்குறே யாரு, மகர்ஷி பாக்குறே, அதனால இவரிடத்துல இவர் வந்த உடனே லஜ்ஜ ஏற்படுறது. இதுதான் வித்தியாசம் இந்த இடத்துல. இத மகர்ஷிய கேட்டுறே, ஏமா நீங்கள்லாம் இப்படி பண்றங்கோ என்று கேட்கிறேர். தத்வீச்ச பிரச்சதி முனவு ஜகதுகும் தவாஸ்தி ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டைஹி. வாஸ்தவம் சுவாமி, நீர் கேட்கிற கேள்வி சரி, உம்முடைய குமாரர் போகச்சே நாங்க எங்களுக்கு எந்த விதமான ஒரு விபரீதமான எண்ணம் எனக்கு வரவே இல்லை. அதுக்கு காரணம் எல்லாருடைய ஆத்மாவையும் ஞானஸ்வரூபமா அவர் பார்க்கிறேன், தேகத்தை பத்தி அவர் பார்க்கவே இல்லை. இவள் பெண் சரீரமா ஆண் சரீரமா என்ன சரீரம்ன்றத தேகத்தை பார்க்கல. ஆனா நீர் என்ன பண்றேன்னா, இவள்கள்லாம் பெண்கள், பெண்கள் அறகுறையா குளிச்சுட்டு இருக்கான்னு என்ன பாக்குறீர், அதனால எங்களுக்கு லஜ்ஜ வந்துடுத்து, நாங்க வந்து துணி எடுத்து போத்திக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உம்ம மாதிரி இல்ல, உம்ம குமாரர் இல்ல, உம்ம குமாரர் மாதிரி இல்ல நீர். என்ன சொல்லு இப்ப இதுல இருந்து பார்த்தோம்னாக்க, வியாசருடைய பிரபாவத்தை காட்டிலும் சுகருடைய பிரபாவம் ரொம்ப அதிகமா இருக்குன்றது ஏற்படுறது. கதமாலட்சிதா பௌரகி, எனக்கு நீங்க எல்லாம் சொல்லணும். அப்பேற்பட்ட சுகாச்சாரியர் அவர் எங்கேயோ போயிட்டே இருக்காரு, எங்க பார்த்தாலும் போயிட்டே இருப்பார், ஒரே இடத்துல நிக்கவே மாட்டேறவ. இந்த ஜனங்கள்லாம் எப்படி கண்டுபிடிச்சா, அதுலயும் குரு தேசத்திலையும் இந்த ஜாங்கால தேசம்ன்றது ஒரு தேசம், அந்த தேசங்கள்லாம் போயிட்டு இருக்க வர ஹஸ்தினாபுரத்துக்கு எப்படி வர வச்சா, ஹஸ்தினாபுரத்துல எப்படி இருந்தேறவர், உன்மத்த மூக்க ஜடவத்து விவரன் கஜஹஸ்வாஹ்வயேன்னு அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பேர். சில சமயத்துல எந்த வார்த்தையும் பேச மாட்டேர், அதனால ஊமையாட்டம் இருப்பேர், ஜடமாட்டம் இருப்பேர், இப்படி எல்லாம் இருப்பேர். அப்பேற்பட்டவரை எப்படி பரீட்சித்து மகாராஜா கண்டுபிடிச்சு தாம் பிராயோபவேசம் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தான். சம்வாத சமபூமுத்தாத எத்ரேஷா சாத்வதி ஸ்ருதி. அவர் ஒரு இடத்துலயும் நிக்கவே மாட்டேற, கோதோகன மாத்திரம் ஹி கிரகேஷு கிரகமேதி நாம்
அவேட்சதே மகாபாக தீர்த்தி குருவன் ததாசிரமம். ஒரு மாடு பால் கறக்கிறதுக்கு எவ்வளவு நாழி ஆகுமோ அந்த நாழிகை மாத்திரம்தான் ஒரு கிரகஸ்தனுடைய வீட்டுல அவர் இருப்பேறாம் சுகர். அதுக்கு மேல அந்த இடத்துல இருக்கவே மாட்டாராம், கிளம்பி போயிட்டே இருப்பேறாம். அப்பேற்பட்ட சுகரை உட்காத்தி வச்சு மகாபாகவதம் மொத்தத்தையும் சொல்லும்படியாக பண்ணிருக்கேர்னாக்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாகச்சுன்னு. சரி, அப்படி அந்த மாடு பால் கறக்கிற நாழி மாத்திரம் சுகர் இருக்கணும்னாக்க அது என்னத்துக்கோசரம் அப்படி இருக்கணும்? அந்த நாழி மாத்திரம் அவர் இருக்கணுமா என்ன? தீர்த்தி குருவன்னு கிரகமேதினான் கிரகேஷு கிரகமேதினான் அந்த கிரகமேதினான் கிரகேஷு இப்படி கிரகஸ்தர்களுடைய வீடுகள்ல தீர்த்தி குருவன் அதையும் பரிசுத்தமாக்குறது. இப்படிப்பட்ட மகாபாகவதர்கள் பொன்னடி சாத்தினாள்னாக்க அந்த ஆத்துக்கு சகல க்ஷேமமும் ஏற்படுமா? அந்த கிரகத்துக்கு லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் சகல க்ஷேமத்தையும் அடையணும்ன்றதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் வந்தாக்க ஒரு பால் மாடு பால் கறக்கிற நாழி மேல அவர் இருக்க மாட்டேறாம். ஆன்மீகத்துல சொல்லிருக்கு, நாம நித்தியமே பெருமாள் திருவாராசனம் ஆயிடுத்து வைஷ்ணவம் ஆயிடுத்துனா உடனே சாப்பிடக்கூடாதான். ஒரு மாட்டுக்கு பால் கறக்கிற நாழி கோதோகன காலம் காத்துண்டு யாரா அதிதி வராளான்னு பார்த்துண்டு, அப்படி அதிதி வந்தாள்னாக்கா அவளை சாப்பிட பண்ணிட்டு அப்புறம் நாம சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அபிமன்யு சுதம் சூத பிராகுர்பாகவதோத்தமம் தஸ்ய ஜன்ம மகாச்சரியம் கர்மாணி சகிருணீகினஹ. இப்ப இது வரைக்கும் சுகருடைய மகாத்மியத்தை சொல்லி சொன்னார். அபிமன்யுனுடைய குமாரர் பரீட்சித்து அவர் மகாபாகவதரவர். அபிமன்யு சுதம் சூத பிராகு பாகவதோத்தமம் அவரை சொல்லச்சு பாகவதர்களுக்கெல்லாம் சிரேஷ்டர் என்று சொல்றார். அப்பேற்பட்ட அவருடைய இடத்துல தஸ்ய ஜன்ம மகாச்சரியம் கர்மாணிச்ச கிருணீகி நகா. அவருடைய பிறப்பே ஆச்சரியம், அவருடைய செயல்கள் இது எல்லாவற்றையும் சொல்லணும்னு. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்வாஹிதம் பிரதசநாத ரமாமஹிபியாம். தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம். ஒரு கல்லு மகர்ஷியினுடைய பத்னியா எடுத்தோம், எதனால? பெருமாளுடைய திருவடியினுடைய மகாத்மியத்தினால, திருவடி தூளினுடைய மகாத்மியத்தினால. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம். ஒரு கறிக்கட்டை விழுந்தது, பஸ்மாவா விழுந்தது உத்தரையினுடைய கர்ப்பம், அது ராஜகுமாரனா ஆயிடுத்தோம். எதனால? பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால. சம்வாஹிதம் த்ரிதசநாத ரமாமஹிபியாம். பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் அந்த பாதசேவம் பண்ணிட்டு இருக்கா, அப்பேற்பட்டது உம்முடைய திருவடியினுடைய பெருமை என்ன? தேவநாதனுடைய திருவடியை மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். இதுல இருந்தே ஏற்படுறது பெருமாளுடைய திருவடி ஸ்பரிசத்தினால ஏற்பட்ட ஜென்மாவ உடையவர் பரீட்சித்து மகாராஜன். அதனாலதான் அவர் தஸ்ய ஜென்ம மகாச்சரியம், பரீட்சித்த மகாராஜாவனுடைய ஜென்ம மகாச்சரிய ஆச்சரியமான ஜென்ம, அவருடைய கர்மா, இது எல்லாம் சொல்லியிருக்கார். அதோடு இல்லை, ஒருத்தன் பிராயோபவேசம் இருக்கான்னா அது ரெண்டு மூணு காரணம் இருக்கணும். ஒன்று தப்பு பண்ணிட்டு பிராயோபவேசம் இருப்பான் கடைசி வரைக்கும் இது, இல்லை எண்ணம் நிறைவேறாத போயிடுத்துன்னா பிராயோபவேசம் இருப்பான். இப்போ இவரா பெரிய மகாராஜா, இவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களா ச சம்ராட்டு கசவா ஹேதோகோ பாண்டூனாம் மானவர்தனஹா. அவர் சம்ராட்டாகவும் இருந்துட்டு எதுக்காக அவர் பிராயோபவேசம் பண்ணார் என்பதாக சொல்றார். நமந்தி யத் பாத நிகேத ஆத்மன சிவாய ஹானிய தனானி சத்ரவஹா கதம் ச வீரஸ்ரிய மங்கதுஸ்தஜாம் யுவைஷதோ சிரஷ்டு மகோ சஹாசுபிஹி.
பரீட்சித் மகாராஜா ஏதோ சாதாரணமானவர் இல்ல, அவருடைய கட்டாட்சம் வரணும்ன்றதுக்காக எதிரியா இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாரும் கப்பம் கட்டிட்டு விழுந்து சேவிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அதோட மாத்திரம் இல்ல, இவா யுவாவாக இருந்துருக்கார், எல்லா விஷயத்திலயும் வீரஸ்ரீயோட இருந்துருக்கார், எல்லா தனத்தோடையும் இருந்துருக்கிறவர், எதுக்காக பிராயோபவேசம் பண்ணணும்? யுவா சாத் சாது யுவா தியாயக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்ட தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சாத் ச ஏகோ மானுஷ ஆனந்த. வேதம் சொல்றது ஒரு மனுஷானந்தம்னா என்னதுன்னா, யுவா சாத் சாது யுவா தியாயக, நல்ல யுவாவா கட்டுமஸ்தாவா இருக்கணும், சாது யுவா தியாயக, அதோட இல்லாத நல்லா படிச்சனவனாக இருக்கணும், படிப்பு சொல்லி கொடுக்கிறவனாகவும் இல்ல படிப்பு நமக்குள்ள இருக்கிறவளுக்குள்ள சிறந்தவர்களாக இருக்கணும்னு அர்த்தம். சரி, படிப்பாளியா இருந்தா மாத்திரம் போறோமான்னா, நல்ல பலிஷ்டனாக இருக்கணும், மனசளவுல பலிஷ்டனா இருக்கணும், உடல் அளவுல பலிஷ்டனாக இருக்கணும்னா, அதோட மாத்திரம் போறாது, எல்லாம் இருக்குப்பா, ஒரு பைசா இல்ல, ஏழையா இருக்கான்னா என்ன, யாரும் மதிக்க மாட்டாளுன்னு. தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சாத், இயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சாத், எல்லா கனிமங்களோட எல்லா வித்தங்களோட பிருத்திவி மொத்தம் அவனுடைய ஆளுகைக்கு இருந்துருத்தோம்னா, ஏகோ மனுஷ ஆனந்தா, அது ஒரு மனுஷ ஆனந்தம்னு சொல்றது. இப்ப பரீட்சித்த மகாராஜா அப்படிதானே இருந்துருக்கேர், அப்படி இருக்கச்சே இவர் என்னத்துக்கு பிராயோபவேசம் பண்ணிக்கணும்? சிவாய லோகஸ்ய பவாய பூதயே ய உத்தம ஸ்லோக பராயண ஜனாஹ ஜீவந்தி நாத்மா நாத்மார்த்தமசோ பராஸ்ரயம் முமோச்ச நிர்வித்ய குதக்களே பரம். இப்படி லோகத்துல தான் இருந்துட்டு இருக்கு. சிவாய பூதயே, இவாளுடைய ஜீவ பாகவதர்களுடைய ஜீவனம்ன்றதே அவளுக்காக இல்லை, பாகவதர்களுடைய ஜீவனமே லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காக தான், லோகத்துல மேலும் மேல் மேலும் விருத்தி உண்டாகணுன்றதுக்காக தான், இந்த லோகத்துல இருக்கிற மீதி பேர் இல்லாமும் இவாளை சேவிச்சு இவா மூலமாக சர்வ விதமான க்ஷேமத்தை அடையணுன்றதுக்காக தான் இப்படி பாகவதர்கள்லாம் ஜீவிச்சிருக்கின்றக்கா. இப்பேற்பட்ட ஒரு விஷயம் மொத்தத்தையும், இது மாத்திரம் இல்ல, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் உண்டோ, இந்த சம்பந்தமான விஷயங்கள்லாம் உண்டோ, அவை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு நாங்க கேட்கறதுக்கு சித்தமாக இருக்கோம்னு கேட்கிறா இவா. அதுக்கு சூத்தர் ஆரம்பிக்கிறேர், துவாபர யுகத்துல துவாபரே சமனு பிராபிய திருத்தியே யுகபரிங்கையே ஜாத பராசராஜ்யோகி வாசவியாம் கலையா ஹரே. வியாசர் துவாபர யுகத்தினுடைய திருத்தீயே யுகபரியே, அதுக்கு மூணாவது யுகத்துல கடைசியில அவர் அவதாரம் பண்ணேர், பராசர இடத்துல இருந்து சத்யவதியின் இடத்துல அவதாரம் பண்ணேர்னு அர்த்தம், விஷ்ணுவனுடைய ஒரு அம்சமாக அவதாரம் பண்ணேர். அவர் ஒரு சமயத்துல சரஸ்வதி நதியில தீர்த்தம் ஆடிட்டு ரொம்ப பரிசுத்தராக இருந்துண்டு ஏகாந்தமாக உட்கார்ந்து, அவருக்கு எல்லாம் தெரியும், எது பரதத்துவம் எது அவரதத்துவம் எல்லாத்தையும் தெரிஞ்சவர். ஆகையில இந்த யுக தர்மங்கள்லாம் யோசனை பண்ணி பாக்குறேன், பூதம் பவிஷ்யத்து வர்த்தமானம் எல்லாம் தெரிஞ்சவர், ஏற்கனவே இருந்தது இப்போ இருக்கிறது இன்னும் வரப்போறது எல்லாமே தெரிஞ்சவர். அப்படி தெரிஞ்சவராக இருந்ததுனால இப்ப இருக்கிற நிலையை பத்தி யோசனை பண்ணி பாக்குறேன். யுக தர்ம வியதிகரம் பிராப்தும் பவி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும் பார்த்தோம்னாக்க அங்க இருக்கிறவாழ் ஜனங்களுடைய சக்தி குறைஞ்சுட்டே வருது. இப்ப நாமளே பிரத்யட்சத்துல பாக்குறோம், நாமெல்லாம் வந்து நமக்கு முன்ன இருந்தவாளை காட்டிலும் அசக்தர்களாக தான் இருந்துட்டு இருக்கோம் நாம. இதே நம்ம பசங்கள்லாம் நம்மளை காட்டிலும் இன்னும் மோசமா இருந்துட்டு இருக்கா, இதுக்கு புஷ்டியான ஆகாரம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் குறவில்லை, எல்லா காரியமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட இந்த நிலைதான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஆயுஷும் பார்த்தோமானாக்க குறைஞ்சுட்டே போறது, சக்தி ஹிராசம் இல்லை, நல்ல விஷயத்துல ஸ்ரத்த குறைஞ்சுட்டு போறது. நமக்கு முன்ன இருந்தவாள்லாம் எவ்வளவு நல்ல காரியத்தை பண்ணியிருந்தாலும் அதுல பாதி கூட, அதுல ஒரு பங்கு கூட நாம பண்ணல. நம்ம பெரியவாள்லாம் எத்தனை பேருக்கு சாதம் போட்டிருக்கா, எப்படி அதிதி சத்காரம் பண்ணிருக்கா, ஆனா இன்னைக்கு நம்மளால எத்தனை பேருக்கு சாதம் போட முடியறது தெரியல.
இன்னொருத்தர் அதிகப்படி வந்துட்டாள்னாக்கா என்ன பண்றதுன்னு கையை பிசைறோம் நாம. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துருக்கு. இதுக்கு முக்க காரணம் என்ன? ஸ்ரத்த இல்லாததான் காரணம்னு சொல்லி சொல்லணும். இப்படி துர்மேதான் மேதையும் புத்திசாலித்தனமும் ரொம்ப குறைஞ்சுட்டு இருக்கு. அந்த காலத்துல வாய்ப்பாடு மொத்தம் 20 வரைக்கும் வாய்ப்பாடு எல்லாம் இன்ட்ரூ பண்ணியிருந்தா. இப்ப ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட பக்கத்துல கால்குலேட்டரை வச்சு டக்கு டக்குன்னு தட்டிட்டு கூட்டிட்டு போட்டுட்டு இருக்கும். என்னத்துக்கு அந்த சிரமம் எல்லாம் நமக்குன்னு சொல்லிட்டு இப்படியா ஒரு கணக்கு எல்லாமே பண்றது. இப்படி இருக்கிறவாளை நினைச்சு ஐயோ இப்படி வீணா போயிட்டு இருக்காளேன்னு நினைச்சு இவர் பெருமாள் அதாவது வியாசர் நினைக்கிறேரா, இந்த வைதிகம் கர்மாவை பத்தி சாத்துருகோத்திரம் கர்மசுத்தம் பிரஜானாம் வீட்சிய வைதிகம் வேததாத்யஜ்ய சந்தத்யை வேதமேகம் சதுர்வேதம். ஒரு வேதத்தையே நானா நாளா ஆக்கிட்டேறான். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அதுக்கப்புறமா இதிகாசங்கள், புராணங்கள். இதிகாச புராணங்கள்லாம் அஞ்சாவது வேதமாக கருதப்படுகிறது. இப்ப இதெல்லாம் பண்ணேறான். அந்த ரிக்வேதத்துக்கு பைலர்னு ஒருத்தர், அதே மாதிரி சாமத்துக்கு ஜெய்மினி, வைசம்பாயனர் யஜுர்வேதத்துக்கு, அதர்வ வேதத்துக்கு சுமந்து சுமந்து, இப்படி ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு மகர்ஷியை நியமிச்சு பிரவர்த்தனம் பண்ண வச்சுட்டு. அப்ப இதிகாச புராணங்கள் எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணமே யார் பண்றதுன்னா சூத்தருடைய அப்பா. எங்க அப்பா தான் ரோமஹர்ஷனத்துல இருந்தே, அவர் இல்லை இப்போ, அவரை தான் பிரவர்த்தகராக ஆக்கினேர். தயே தரிஷயோ வேதம் சும் சும் வியசியன்னே கதா சிஷ்யை பிரசிஷ்யை தட்சிஷ்யை வேதாஸ்தே சாக்கினோ பவன். அவள் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணா, தன்னுடைய சிஷ்யாளுக்கு, அவளுடைய சிஷ்யாளுக்கு, அவளுடைய சிஷ்யாளுக்கு எல்லாம் பார்த்தமானாக்க. இப்ப அது கடைசியில் என்ன எடுத்து, இந்த சாக்கை இவாளுடுது, நாம எல்லாம் யஜுர்வேதாத்யாயி, இன்னும் சில பேர் எல்லாம் சாமவேதாத்யாயி, சாமசாக்காத்யாயி, சில பேர் ரிக்ஷாக்காத்யாயி, இப்படி இந்த சாக்கைகள் எல்லாம் அப்படியே கீழ் வரைக்கும் சிஷ்ய பிரஸ்டிஷ்ய வரைக்கும் வந்துட்டு. இதுல வியாசர் என்ன பண்ணாருன்னா, இது எல்லாருடைய ஒரு ஜனங்கள்ல இருக்கிற ஒரு பிரீத்தினால பண்ணது. சரி, இவெல்லாம் புருஷால் வேணா பண்ணலாம், இல்ல திரைவர்ணிக்கால இருக்கிற மீதி பேர்லாம் பண்ணலாம், ஸ்திரீக்கள்லாம் அத்தியனம் பண்ண முடியாது, சூத்ரெல்லாம் அத்தியனம் பண்ண முடியாது, அவளுக்கு என்ன பண்றதுன்னு சொன்னா, அவளுக்காக தான் மகாபாரதத்தை பண்ணார். இதி பாரதமாக்கியானம் கிருபையா முனினா கிருத்தம் ஏவம் பிராவர்த்ததா பூதானாம் ஸ்ரேயசி த்விஜா. அவருடைய எண்ணம் முழுக்கவே லோகக்ஷேமத்தையே நினைச்சுக்கிறதாம். சர்வாத்மகனாபி யதா நாதுஷ்யத் ஹ்ருதயம் ததா. இவ்வளவு காரியம் பண்ணிட்டும் அவருடைய மனசு திருப்தி அடையலையாம். அப்படியே ஏதோ ஒரு கலக்கத்தோடயே இருந்துட்டு இருக்கான். நாதி பிரசீதத்து ஹிருதய சரஸ்வத்யாஸ்தடே சுச்சம் விதர்க்க என்ன விவித்தஸ்ய இதம் புரோவாச்ச தர்மவித்து. அந்த சரஸ்வதி நதி தீரத்துல இருந்துட்டு ஒரு மனசுல ஒரு திருப்தி இல்லாமல் இத பத்தி சொல்லி சொன்னார். ஐயோ எல்லாம் சந்தி சொல்றேன், எல்லாம் நான் வந்து சந்தசெல்லாம் சொல்லிட்டேன், இது எல்லாம் பண்ணா கூட ஒரே ஒரு விஷயம் நான் இன்னும் பண்ணல. நான் என்னன்னா, ஸ்திரீயா இருக்கட்டும் சூத்ராளா இருக்கட்டும் எல்லாராலையும் அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த பகவத்கதா சிரவணம், பாகவத தர்மம். அந்த பாகவத தர்மத்தை நான் இதுவரைக்கும் நான் சொல்லல, அது சொல்லாத வரைக்கும் என்னுடைய மனசு ரொம்ப கலுஷமா கலக்கம் அடைஞ்சுதான் இருந்துருக்கு. கிம்வா பாகவதா தர்ம ந பிராயேண நிரூபிதாக பிரியாக பரமஹம்சா நாம் தயவ ஹ்யச்சுத பிரியாக. இப்படி வேதங்களை எல்லாம் காட்டிலும் பாகவத தர்மம் தான் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியது. அதை பண்ணாம நான் இருந்துட்டேனே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அவர் ரொம்ப ஒரு கலக்கத்தோட இருந்தேனா. அப்படி வியாசர் கலக்கத்தோட இருக்கச்சே அங்கேருந்து நாரதர் வரே, அவர் தேவரிஷி, அவர் பெருமாளுடைய அவதாரம்னே சொல்லி சொல்றோம், அப்பேற்பட்ட மகான் வரச்சே அவருக்கு சகலவிதமான பூஜையும் பண்ணி தமபிஜாய சகசா பிரத்யுத்தாயாகதம் முனி பூஜஜா மாசவ்யதிவன்னே நாரதம் சுரபூஜிதம். சுரபூஜிதம் நாரதம் பூஜையா மாச, தேவர்களாலே பூஜிக்கப்படுகிற நாரதரை
இவர் பூஜை பண்ணார், வியாசர் பூஜை பண்ணேரா, பூஜை பண்ணி தன்னுடைய மனசுல இருக்கிறத சொல்லி அவர் என்ன பதில் சொல்றேன்றத அடுத்த அத்தியாயத்துல அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகி மகிஷா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகிதோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.